Hello friends, welcome back to my channel. So in this video, we will talk about a super cryptocurrency earning website. So in this website, we will specifically earn tron currency. So tron is a cryptocurrency. So now the top cryptocurrency is one. So if you use tron, you can use ethereum. But ethereum is the gas fees. So tron is a lot of tron. So now the tron price is 2 rupees. Future வந்து இன்னும் இன்கிரீஸ் பிரைஸ் இன்கிரீஸ் ஆகிறதுக்கு வந்து நல்ல சான்சஸ் இருக்கு. சோ அதுக்காக நம்ம இப்போவே அதை ஏர்ன் பண்ணி வச்சிருந்தா நம்ம ஃபியூச்சர்ல செல் பண்ணா நல்ல பிரைஸ் வரும். அப்படி இல்லனா நீங்க இப்போவே கூட நீங்க இந்தியன் எக்ஸ்சேஞ்சில போய் செல் பண்ணி இந்தியன் ரூபீஸா மாத்திக்கலாம். சோ அதை எப்படி ஏர்ன் பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல்ல வந்து இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். சோ இப்போ வாங்க வீடியோ பார்க்கலாம். So, if you want to check out the website, you can link in the video description. So, click on the register. So, if you want to check out the website, you can register. Just claim the wallet address. So, every 5 minutes, you can claim the tron. So, if you want to check out the faucet pay account, you can create the video description. Faucet pay is a wallet. So, multiple cryptocurrency வந்து நம்ம ஏர்ன் பண்றப்ப எல்லாமே பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ட்டா அந்த ஃபாசட் பே வாலெட்டுக்கு வந்துரும். அதுக்கு தான் லாஸ்ட்டா போட்டு இருந்த வீடியோல கூட கேட்டிருந்தீங்க, ஏன் நான் ஃபாசட் பேல அக்கவுண்ட் கிரியேட் பண்ணனும், மத்த வாலெட் கொடுக்க கூடாதானே. சோ மத்த வாலெட் வந்து நம்ம கொடுத்தனா இன்ஸ்டன்ட்டா வந்து நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. நம்ம இன்ஸ்டன்ட்டா ஒரு ஒரு வாட்டியே நம்ம கிளைம் பண்றத இன்ஸ்டன்ட்டா வந்து அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. சோ அதுக்கு தான் வந்து நம்ம ஃபாசட் பே வாலெட் கொடுக்கறோம். இதுல இருந்து வந்து நீங்க வேற எந்த வாலெட் வேணா அனுப்பிக்க முடியும், இந்தியன் எக்ஸ்சேஞ்சுக்கும் நீங்க அனுப்பிக்க முடியும். சோ அதுக்கு வந்து எந்த ஃபீஸுமே கிடையாது, நீங்க இதுல உள்ள எந்த கிரிப்டோ கரன்சி அனுப்பினாலும். சோ வாங்க எந்தெந்த வெப்சைட்னு ஆன் பண்றதெல்லாம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்டினோவா அப்படிங்கிற ஒரு வெப்சைட். சோ இதோட லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சோ இதுக்கு நீங்க ஆன் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஃபாசட் பேல போயிட்டு டெபாசிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட எல்லா வாலெட் அட்ரஸுமே இருக்கும். நம்ம இப்போ ட்ரான் தான் ஏர்ன் பண்ண போகிறோம். ஸோ அதனால நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி ஆகிடும். ஸோ காப்பி ஆனதுக்கு அப்புறம் வந்துட்டு இதில் வந்து நம்ம அட்ரஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ அதில் வந்து உங்கள் அட்ரஸை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கீழே வந்தீங்கன்னா லாகின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு இப்படி ஓப்பன் ஆகும், அந்த கேப்சா வரும், அதை வந்து நம்ம வெரிஃபை பண்ணிக்கணும். ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹியூமன் வெரிஃபிகேஷன் தான். நம்ம ஹியூமனாக என்னென்னு ஸோ ஆட்டோமேட்டிக் பாட் சாஃப்ட்வேர்லாம் செட் பண்ணி வச்சிருப்பாங்க, அது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கிளைம் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த ஸ்டெப்பில் வந்து அதால் வந்து நெக்ஸ்ட்டு போக முடியாது, அதுக்காக தான் இந்த ஸ்டெப்பு. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏரோப்ளேன்லாம் கிளிக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் கிளைம் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்க நம்பர் ஆர்டரை வந்து நம்ம கீழே கிளிக் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 10 கொடுத்துருக்காங்க. ஸோ நான் 10 கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து 7 கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்தது 9, அடுத்தது 3. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு 3 செகண்ட் வெயிட் பண்ணணும். கெட் ரிவார்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் வந்து என்னோடய ட்ரான் வாலெட்டுக்கு வந்து சென்ட் பண்ணிட்டேன்னு சொல்லியிருக்காங்க ஃபாசட் பேல. ஸோ நான் இப்போ உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். ஜஸ்ட் நான் என்னோடய வாலெட்டை வந்து ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணுறேன் ஃபாசட் பே வாலெட்டை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்டினோவாலேருந்து 0.0158 டிஆர்எக்ஸ் வந்து எனக்கு ரிசீவ் ஆகிடுச்சு. ஸோ இதில் கொடுத்துருக்க அதே அமௌண்ட் வந்து எனக்கு ரிசீவ் ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி தான் மற்ற ரெண்டு வெப்சைட்டும். இதே மாதிரி நீங்கள் வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து கிளைம் பண்ணி உங்களோட ஃபாசட் பே வாலெட்டுக்கும் வந்து ரிசீவ் பண்ணிடலாம். ஸோ ரெண்டாவது வெப்சைட் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஃபாசட் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோட லிங்க் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இதுவும் அதே சேம் ப்ராசஸ் தான். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்களோட ஃபாசட் பேயில் போய் டெபாசிட் ஆப்ஷன் எடுத்துகிட்டு, ஸோ இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட் வாட்டி கொடுக்குறப்ப மட்டும்தான் இதை கொடுக்கணும். அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா அதுலேயே சேவ் ஆகிருக்கும் உங்களோட வாலெட். ஜஸ்ட் நீங்கள் கிளைம் மட்டும் பண்ணால் போதும். நம்ம ஃபஸ்ட் வாட்டி கொடுக்குறப்ப மட்டும் இந்த மாதிரி வாலெட் அட்ரஸ் வந்து நம்ம காப்பி பண்ணி கொடுத்துக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி நான் கிளைம் பண்ணதுனால என்னோடய வாலெட் அட்ரஸ் ஆல்ரெடி இருக்கதில்ல. ஸோ நான் ஜஸ்ட்டு கீழே வந்து இந்த கேப்சா வெரிஃபை பண்ணிவிட்டு கிளைம் கொடுத்துக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம கிளைம் பண்ணியாச்சு. 0.015 டிஆர்எக்ஸ் வந்து நம்ம வாலெட்டுக்கு சென்ட் பண்ணிட்டேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ நான் ஜஸ்ட்டு ரெஃப்ரெஷ் மட்டும் கொடுத்துக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஃபாசட்லேருந்து 0.0158 இப்போ வந்து நம்ம வாலெட்டுக்கு வந்துருச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்டினோவாலேருந்தும் நம்மளுக்கு அதே அமௌண்ட் வந்துருச்சு. ஸோ இதேமாரி தான் நம்ம வந்து கிளைம் பண்ணிகிட்டே இருக்கலாம் 5 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி. ஸோ அடுத்து மூணாவதாக நம்ம பார்க்க போகிற வெப்சைட் பார்த்தீங்கன்னா கிளைம் ஃப்ரீ காயின்ஸ். இதோட லிங்க்கு வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதுவும் அதே சேம் ப்ராசஸ் தான். நம்ம ஃபாசட் பேயில் போய் நம்மளோட ட்ரான் வாலெட் அட்ரஸை வந்து காப்பி பண்ணிக்கணும்.
கிளைம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்மளோட வாலெட் அட்ரஸை கொடுத்துட்டு லாகின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிப்போம். ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூ கொடுத்துக்கிறேன். ஸோ கண்டினியூ கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சேம் ப்ராசஸ் தான், மேலே உள்ள அதே நாலு வேர்டு வந்து இங்கே கீழே இருக்கும், அதை வந்து அதே சேம் ஆர்டரில் கிளிக் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்பாட்டிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்பாட்டிங் வந்து எந்த கார்னரில் இருக்குன்னு பார்த்துக்கிறேன், இங்கே இருக்குது, இதை கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா கீபேட், கீபேட் இங்கே இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து பட்லர், பட்லர் இங்கே இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கிளிம்மர்னு இருக்குது, ஸோ அதையும் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இந்த கேப்சா வெரிஃபை பண்ணிக்கிறேன், கேப்சா வெரிஃபைட்டு வெரிஃபை கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேஜ் வந்து இப்படி ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு கண்டினியூன்னு வரும், அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளைம் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் 10 seconds டைம் ஓடும். இது ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆட் மூலயமா தான் அவங்க வந்து இன்கம் ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ அதை தான் வந்து நம்மளோட ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ நம்ம அந்த ஆடை பார்த்தா தான் நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும், அதுக்கு தான் இந்த ஆடு இந்த டைம் எல்லாமே. ஸோ ஈஸியாக தான் இருக்கும், ஜஸ்ட்டு ஒரு 10 seconds அதுமாரி 5 seconds தான் இருக்கும். ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணி வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா டைம் முடிச்சுட்டு கெட் லிங்க்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 0.014 ட்ரான் வந்து நம்ம வாலெட்டுக்கு வந்து சென்ட் பண்ணிட்டேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஜஸ்ட்டு நான் ரீஃப்ரெஷ் மட்டும் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா கிளைண்ட் ஃபீ ஃப்ரீ டியர் ஆக்ஸிலேருந்து வந்து நம்மளுக்கு இந்த அமௌண்ட் வந்து வந்துருச்சு. ஸோ இதுதான் நம்ம இன்றைக்கி பார்த்த மூணு சைட்டும், மூணு சைட்டோட பேமெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாகவே வந்துருச்சு நம்ம கிளிக் பண்ணதுக்கப்புறம். ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஏர்ன் பண்ணுறது. ஸோ இதை வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்து எனஃப் அமௌண்ட் வந்து ரீச் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து மேலே வித்துட்டான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் போய் வித்துட்ரா பண்ணி நம்மளோட இந்தியன் எக்ஸ்சேஞ்சருக்கு வந்து கொண்டு போயிடலாம். ஸோ நான் இந்தியன் எக்ஸ்சேஞ்சர் என்ன யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா wazirex.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபாசட் பேலேருந்து இதுக்கு கொண்டு வந்து இதுலேருந்து வந்து நான் செல் பண்ணி INR மாற்றிடுவேன். ஸோ உங்கள்கிட்ட wazirex அக்கௌண்ட் இல்லைன்னா என்னோடய வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயே wazirex லிங்க்கும் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ wazirex பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிறதுலே கொஞ்சம் ட்ரஸ்டடான வெப்சைட், அது மட்டும் இல்லாமல் ஆல்மோஸ்ட் எல்லா காயின்ஸுமே வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ வேல்டே லார்ஜஸ்ட் எக்ஸ்சேஞ்சரான பைனான்ஸோட எக்ஸ்சேஞ்சர் தான் இதுவும். ஸோ அதனால் கொஞ்சம் சேஃபாக இருக்கும் மற்ற எக்ஸ்சேஞ்சர் கம்பேர் பண்ணும்போது. ஸோ இப்படி தான் வந்து அதை நம்ம INR மாற்றுறது. நம்ம இதில் ஏர்ன் பண்ணிவிட்டு ஃபாசட் பேலேருந்து wazirex கொண்டு வரணும், wazirex-லேருந்து வந்து நம்ம INR மாற்றிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேலே டேஷ்போர்ட்லேயே உங்களோட எல்லா காயினோட பேலன்ஸும் இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா ட்ரான் இருக்கும். ஸோ இந்த வெப்சைட்லேயே வந்து அது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய கிரிப்டோ கரன்சிஸ் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம ட்ரான் பார்த்துருக்கோம். ஸோ அடுத்தடுத்து வர வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் வேறு வேறு கரன்சி வந்து எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு வந்து உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வரும். ஸோ இதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் நிறைய கிரிப்டோ கரன்சி ஏர்னிங் வீடியோஸும் என்னோடய சேனலில் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் பை பை, சீ யூ.